ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டார்க்நெட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்க்நெட்டில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நெட் அண்ட் மெயின் நெட்டில் வந்துட்டு ஏர்ட்ராப்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம யூனிக்காக ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த பிளேலிஸ்ட்டை கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணால் நீங்களும் வந்துட்டு ஸ்டார்க்நெட்டில் ஃபியூச்சரில் கொடுக்க போதான ஏர்ட்ராப் வந்து எலிஜிபிள் ஆகலாம். அண்ட் இந்த ஒரு நெட்ஒர்க்கில் கிடைக்கிறதான ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும்னு நம்பலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா எல்லா அப்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு அப்டேட் வேணும், நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய அப்டேட்ஸ் கொடுப்போம். அண்ட் இங்கேயுமே நிறைய ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்போம். அண்ட் நிறையா ட்ரேடிங் சிங்கிள்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸோ லாஸ்ட்டாக போட்டதானே இந்த ஒரு போஸ்ட் வந்து பாருங்கள். Something is about to drop. Make sure your agent tax wallet is funded and get ready to collect. அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேபி பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கலெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஃபியூச்சரில் ஏர்ட்ராப் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்க்க போதான வீடியோவில் நம்ம வந்துட்டு ஃபியூச்சரில் பண்ண போகிற ஏர்ட்ராப்புக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நைட்டு 9:30 பார்த்திங்கன்னா சம்திங் இவங்க வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃபண்டு வந்து தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜென்ட் டேக்ஸ் வந்துட்டு வேலெட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ மொபைலில் யூஸ் பண்ணுறவங்க கிவி ப்ரௌசர் இல்லைன்னா வந்துட்டு மிஸ்ஸஸ் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்டென்ஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டெலகிராம்லேயும் கொடுத்துனேன். ஸோ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் நெட்டில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி மெயின் நெட்டுக்கு வந்து மாற்றிக்கங்க. ஸோ மெயின் நெட்டில் மாற்றுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகைன் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி காட்டும். ஸோ நியூ அக்கௌண்ட் கிரியேட் கொடுத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் வந்து காட்டும். ஸோ ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃபண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மெயின் நெட்டில் ஃபண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரு ஃபினான்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லேயர் ஸ்வாப் வந்து யூஸ் பண்ணலாம். கரெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரு ஃபினான்ஸ் வந்துட்டு செர்வர் இஷ்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வேலட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸில் இருக்குன்னு வருது. நீங்கள் மோஸ்ட்லி ஆர்பிட்ரு ஃபினான்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு லேயர் ஸ்வாப் டாட் ஐஓ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ள வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா கிராஸ் செயின் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நெட்ஒர்க் வந்து கேட்பான். ஸோ நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா நான் ஆர்பிட்ரம் 1 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் 2 வந்து கேட்குறாங்க. 2 பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்டார்க்நெட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 0.0024 எத்தீரியம் வந்து மாற்றிக்கலாமா? நான் 0.006 வந்து என்டர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2 ஸ்டார்க்நெட் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஏஜென்ட் எக்ஸ்க்கு வந்து போயிருங்க. ஸோ போயிட்டு எத்தீரியம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சாரி. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அட்ரஸ் வந்து காட்டும். ஸோ இந்த அட்ரஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். ஸோ காப்பி பண்ணாதானா அட்ரஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு செலக்ட் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எவ்வளோ எத்தீரியம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்வாப் நவ் அப்படின்ற வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் நீங்கள் வந்து பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மெட்டாமாஸ்கில் ஆர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் நீங்கள் கொஞ்சம் எத்தீரியம் வந்து வச்சுருக்கணும். ஏன்ட்ட பார்த்தீங்கன்னா இப்போ $20 ஒருத்தான எத்தீரியம் வந்து வச்சுருக்கேன். இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்க் நெட்ஒர்க் வந்து இப்போ மாற்ற போகிறோம். ஸோ லேயர் ஸ்வாப்பில் வந்து போய்க்கிறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரம் 1லேருந்து ஸ்டார்க் நெட்ஒர்க் வந்து மாற்றுறோம். எவ்வளோ அமௌண்ட் மாத்திரம் அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கன்ஃபார்ம் அப்படின்ற வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபாசிட் அட்ரஸ்னு கொடுத்து இந்த ஒரு அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் ஃப்ரம் வேலெட் அப்படின்ட்டுருக்கா. ஸோ இதை வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொடுத்தனே வேலெட் வந்து கேட்கும். ஸோ நான் வந்து மெட்டாமாஸ்க் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ மெட்டாமாஸ் செலக்ட் பண்ணிட்டு எந்த அக்கௌண்ட் கேட்குறாங்க அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிரும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா சென்ட் ஃப்ரம் வேலெட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ இந்த ஒரு பாப்அப் மெசேஜில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணணும் காட்டும். ஸோ ட்ரான்சாக்ஷன் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிடுங்க. ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபெயில்டுன்னு வரும். ஆனால் உங்கள்கிட்ட வந்து ஃபண்ட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ யாரும் வந்து பயப்படாதீங்க. உங்களுக்கு ஃபெயில் ஆனாலும் சரி உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் ஏன்னா டெலகிராம் குரூப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம ஏஜென்ட் எக்ஸுக்கு வந்து போய் பார்த்துருவோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டாக ரிசீவ் ஆகும். 2 நிமிஷம் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட $10 வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயர் ஸ்வாப் போனாலும் உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து காட்டும், ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி. ஸோ இதுக்கடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து சாரி உங்களுக்கு டாப் கார்னர் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருப்போம் அக்கௌண்ட் அப்படின்னு வந்துட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 3 dot line வந்து கொடுப்பான். ஸோ இந்த 3 dot line வந்து செலக்ட் பண்ணிட்டு டிப்ளாய் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ டிப்ளாய் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் $5 முடிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து போகின்ற மாதிரி சொல்லியிருக்கான். பட் நீங்கள் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ டிப்ளாய் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்து பே வந்து பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட மற்ற நெட்ஒர்க்கில் இருக்கிறதான டோக்கன்ஸ் வந்து ஸ்டார்க் நெட்ஒர்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நெட்ஒர்க்கில் வந்து நம்ம ஏர்ட்ராப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மெயின் நெட் அப்படின்ற கிளிக் பண்ணி டெஸ்ட் நெட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஆர்பிட் ஃபினான்ஸ் வழியாக நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். அண்டு முக்கியமான விஷயம் நான் ஆல்ரெடி சொன்னதான் இன்றைக்கி நைட்டு 9:30 பார்த்தீங்கன்னா மறக்காமல் இதை வந்து எல்லோரும் கிளைம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க.